அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைவியாக விளங்கக்கூடிய அம்பிகை ஜெயதுர்கா சண்டிகை என்று சொல்லக்கூடிய அம்பிகை. ஜெயம் என்றாலே வெற்றி என்று பொருள். வெற்றியை நமக்கு வாழ்நாளிலே தரக்கூடிய அம்பிகை இந்த ஜெயதுர்கா சண்டிகை. துர்கையிலே நிறைய வகையான துர்கைகள் உண்டு. ஜெயதுர்கை, அக்னி துர்கை, சாபரி துர்கை, லவண துர்கை, சாந்தி துர்கை, திருஷ்டி துர்கை என்றெல்லாம் நிறைய துர்கைகள் உண்டு. அதிலே இந்த ஜெயதுர்கையானவள் இந்த அத்தியாயத்திலே எழுந்து அருள் பாலித்து நமக்கெல்லாம் வாழ்க்கையிலே அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றியை நிறைவிலே அம்பிகைக்கு உரியதான வஸ்திர சமர்ப்பணத்தோடு கூட பாக்கு பழத்திலான பூர்ணாகுதிகள் நடைபெறுகிறது. தரிசித்தோரில் பெறுக. சமாரூடே சங்கச்சக்கரல சத்கரே
வைஷ்ணவீ சம்யகேதுப்யோ சாமுண்டாயே சுமங்கலம் புன்றே க்ஷுதண்ட கோதண்ட புஷ்பபானல சத்கரே சதாசிவ கலேதுப்யோ சாமுண்டாயே சுமங்கலம். சமஸ்தோபஜாரான் சமர்ப்பயாமி பஞ்சமாத்யாஜாரம்பே அஸ்ய ஸ்ரீ உத்தமசரித்ரஸ்ய வருத்தர ரடிஹி அனுட்பச்சந்தஹ மகாசரஸ்வதீ தேவதா பீமாசக்திஹி ராமரீபீஜம் சூரியஸ்தத்வம் சாமவேதுத்வரூபம் மகாசரஸ்வதீ பிரீத்யர்த்தே உத்தரசரித்ரஹோமே விநியோக குண்டம் பிரோக்ஷ்யாபகுண்ட்ய க்ளீம் மகாசரஸ்வதி சண்டிகாசனாசிரம க்ளீம் மகாசரஸ்வதி சண்டிகாமூர்த்தஜே நம. கண்டாசூலஹலானி சங்கமுசலே சக்ரம் தனுஷ்ராஜகம் விஷ்ணுமாஜாதி த்ரயோவிம்சதி சக்திப்யஸ்வாஹா.